திருப்பாவை பாசுரம் 14க்கான வீடியோ இன்றைக்கி 29ஆம் தேதி டிசம்பர் என்ன எடுத்து வச்சுருக்கோம்னா அவள் புட்டு பண்ண போகிறோம். வெண்பொங்கல் பண்ணணும், நம்ம வந்து அவள் புட்டும் அதோட சேர்த்து பண்ணுறோம் இன்றைக்கி. ஆமாம், வெண்பொங்கல் நார்மல், அதனால் அது காமிக்கல. அவள் புட்டு, அவள் எப்படின்னா அவள் ஒரு டம்ளர் எடுத்துட்டுருக்கேன், வெள்ளம் ரெண்டு டம்ளர், என்ன அவள் இது கெட்டி அவள் எடுத்திருக்கேன், கெட்டி அவள், கெட்டி அவள். ஆமாம், இதை ஒரு டம்ளர் வெள்ளம், ரெண்டு டம்ளர் வெள்ளப்பொடி, தேங்காய் துருவல் ஒரு அரைக்கப், அதாவது எடுத்து எவ்வளோ அவர் எடுத்துட்டுருக்கோம் நான் முக்கால் கப் எடுத்துட்டுருக்கேன். அப்புறம் முந்திரி பருப்பு, ஏலக்காய், குங்குமப்பூ, பச்சைக்கப்புறம், வெறும் வண்ணில இதை வந்து கொஞ்சம் நல்லா வறுத்துக்கணும். அந்த வறுத்துட்டுருக்கேன், நீங்கள் பாசுரம் சொல்லுங்கள். பாசுரம் 14. உங்கள் புழக்கடை தோட்டத்து வாவியுள் செங்கல் நீர் வாய் நெகிழ்ந்து ஆம்பல் வாய் கூம்பின காண், செங்கல் பொடி கூரை வெண்பல் தவத்தவர் தங்கள் திருக்கோவில் சங்கிடுவான் போகின்றார், எங்களை முன்னம் எழுப்புவான் வாய்ப்பேசும் நங்காய் எழுந்திராய், நானாதாய் நாவுடையாய் சங்கோடு சக்கரம் ஏந்தும் தடக்கையன் பங்கைய கண்ணானை பாடேல் ஓர் எம்பாவாய். இந்த பாட்டோட பொருள் சொல்லிடுங்க, அப்புறம் கேட்குறேன். இன்னைக்கு வந்து ஒரு கோபியர் எழுப்புறா. 14வது பாசுரம் அப்படிங்கிறது 9வது பெண், நாளைக்கு 10, 6வது பாசுரத்துலேருந்து 15வது பாசுரம் வரைக்கும் 10 பெண்கள் எழுப்புகிற மாதிரி இருக்கும். அதுதான் வந்து 11 ஆழ்வார்கள் அப்படின்னு சொல்லுவோம். திருப்பள்ளியெழுச்சி. இந்த பெண் எப்பேற்பட்ட பெண்ணா, வாக்கு சாதுரியம் உடைய பெண். இந்த பெண்ணை வந்து எழுப்புறா, வாசலில் வந்து நின்றுருக்கா, எல்லாரும் கோபியர்கள்லாம் ஆற்று வாசலில் நிற்கிறோம். உங்காத்து கொல்லப்புறத்தில் தாமரை மலர் மலர்ந்திருத்து, அள்ளி மலர் குவிஞ்சிருத்து, அப்படின்னா என்ன அர்த்தம், வெயில் வந்துருத்து, முடிஞ்சிருத்து, இன்னும் தூங்கிட்டு இருக்கியே, எங்களுக்கு முன்னாலேயே வந்து எங்களை எழுப்புவேன்னு சொன்னியே அப்படின்னு சொல்கிறான். அப்படி சொல்லிட்டு வெக்கம் இல்லாமல் கண்ணனோட சேர்ந்து உனக்கும் பொய் பேசுகிற பழக்கம் நன்னா வந்துருத்து அப்படின்னு சொல்லி, நானாதாய் அப்படி பொய் சொல்லி வெக்கப்படாமல் பொய் சொல்லிட்டு இப்போ தூங்கிட்டு இருக்கிய, ஏந்திரு, சங்கையும் சக்கரத்தையும் ஏந்தின அந்த நாராயணனை பற்றி பாடுவோம் பேசுவோம் வா போகலாம் அப்படின்னு எழுப்புறான். இதான் இந்த பாசுரத்தோடைய நேரடி பொருள். வறுத்துன்ட்டேன் இல்லையா, இதை மிக்சியில் போட்டு ஒரு சுத்து கொஞ்சம் ரவையாக அப்படி பண்ணிட்டு நல்லா ஜலம் விட்டு நல்லா அலம்பிடணும், அலம்பிட்டு அப்படியே வச்சிடணும், அப்படி ஊறின் இருக்கும். அது எவ்வளோ நேரம் அது நம்ம இது பண்ணுறதுக்கும் ஊரட்டும், ஒன்று பச்சை ஊருனா ரொம்ப நேரம் ஒன்றும் இல்லை, 10 நிமிஷம். ஆ, 10 நிமிஷம் நம்ம அதுக்குள்ளே இந்த வெள்ளம்லாம் பார்க்க வச்சுக்கணும். ஸோ கொஞ்சம் சூடு ஆறுனதுக்கப்புறம் அரைச்சிக்கணும், அரைச்சி நல்லா அலம்பிடணும், அழுக்கு இருக்கும், அலம்பிட்டு அப்படியே ஜலத்தெல்லாம் வடிச்சுட்டு வச்சிடணும். நமக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அப்படி ரவை பண்ணி பண்ணியாச்சு, இப்படி நல்லா கலைஞ்சிட்டு மேலாக ஜலத்தை வடிச்சிடணும், அவ்வளோதான். அப்படியே வச்சிருந்து வச்சிடணும், அது மட்டும் இருக்கட்டும், ஒரு 10 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். என்ன கேஷன் கேட்கணும்னு வந்துச்சுன்னா, வாசல் வந்து நின்று ஆண்டாள் கூப்பிடுறாள், ஆனால் புழக்கடை தோட்டத்துன்னு சொல்லிட்டு குள்ளே கொல்லப்புறத்தை சொல்கிறேன், அது சொல்லுங்க. எனக்கு நேற்று வெண்ணெய் காய்ச்சி நான் எழுப்பிச்சிட்டு அதனால வச்சுட்டு ஒரு ஸ்பூன் நெய் விட்டுருக்கேன், முந்திரி பருப்பு வெள்ளமே போட்டுன்ட்டு கொஞ்சம் லேசாக கட்டி பாக வர டயத்தில் இதையும் போட்டுப்பேன். ஓகே, அந்த அரைச்சின்றது. ஆமாம், நீங்கள் சொல்லுங்கள். இப்போ நம்ம வந்து நேற்று 13வது பாசுரம் வந்து நம்ம பார்த்தோம், அது வந்து ஞான யோக பாசுரம். ஞானத்தை வந்து பக்தியோடு சேர்ந்த ஞானம் முக்கியம் அப்படின்னு ஆதிசங்கர்லேருந்து ராமானுஜர் வரைக்கும் வலியுறுத்தியிருக்கான், அதை பார்த்தோம் நேற்று. இன்னைக்கு 14வது பாசுரத்தில் ஆண்டாள் என்ன சொல்கிறான், சரி ஞானம்னு சொல்லிட்டோம், அந்த ஞானத்தை அடையிறது எப்படி, அதுக்குன்னு ஒரு சில வழிமுறைகள் இருக்கு இல்லையா, அதைத்தான் சொல்கிறேன். இங்கிலீஷில் வந்து அதுக்கும் இந்த தோட்டத்துக்கும் பின்னாடி கொல்லப்புறத்துக்கும் கனெக்ஷன் இருக்கேன். ஆமாம், பின்ன அவன் சும்மா ஆண்டாள் சும்மா சொல்லிட்டு போகல, நம்மளை மாதிரி அதெல்லாம் டீப்பாக மீனிங் இறங்கணும், உள்ளே இறங்கினோம்னா ஏகப்பட்ட விஷயங்கள் அப்படி வந்துட்டே இருக்கும். இங்கிலீஷில் வந்து இன்ஃபரன்ஸ் பர்செப்ஷன் அப்படின்னு சொல்லுவான் சைக்காலஜியில். இன்ஃபரன்ஸ் அப்படிங்கிறது வந்து ஒன்றை வந்து யூகிக்கிறது, ஒன்றை வச்சு இன்னொன்று புரிஞ்சுக்கிறது, இது வந்து இன்ஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பர்செப்ஷன் அப்படிங்கிறது நேரடியாக பார்க்கறது, இந்த ஒன்றை வச்சு ஒன்றை புரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறது வந்து இயற்கையாக அமையணும், கரெக்டாக அமையணும்.
அது அதுக்கு வந்து கொஞ்சம் அனுபவ அறிவு வேணும். பர்செப்ஷன் அப்படிங்கிறது பார்க்கறது வந்து பார்க்கறது கேட்கறது எல்லாமே நேரடியாக அனுபவிக்கிறது வந்து நம்ம பார்க்கறது நம்ம புரிஞ்சுக்கிறது இதுதானா, பார்க்கறதுலேருந்து புரிஞ்சுக்கிறது கேட்கறதுலேருந்து புரிஞ்சுக்கிறது இதுதானா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். இப்படின்னு இங்கிலீஷில் ஒன்று இருக்கும். நம்ம வேதாந்தால வந்து இது ரெண்டையும் சேர்த்து, இது ரெண்டு கூட இன்னொன்னையும் சேர்த்து சொல்வார். அது வந்து ஸ்ருதி அப்படிம்பா, சவுண்டு சப்தம் எழுத்து இதெல்லாம் வரும். மூணாவது அனுமானம், நம்பர் ஒன் இன்ஃபரன்ஸ் அப்படின்னா அனுமானம், ஒன்று பார்த்து இன்னொன்று புரிஞ்சுக்கிறது. ரெண்டாவது பர்செப்ஷன். பர்செப்ஷன் என்ன சொல்லுவோன்னா பிரத்யக்ஷம், பிரத்யக்ஷம் அப்படின்னா நேரடியாக பார்க்கறது. மூணாவது வந்து ஸ்ருதி சப்தம். இதை வந்து என்ன சொல்லுவோன்னா அனுமான பிரமாணம், பிரத்யக்ஷ பிரமாணம், சப்த பிரமாணம் இப்படின்னு மூணு இருக்கு. இந்த மூணும் வந்து ஞானத்தை அடையிற வழி. இங்கே மூணையுமே சொல்லியிருப்பா இந்த பாசுரத்தில். எப்படி சூப்பர் சொல்லியிருக்கல. அதான் ஆண்டாளுங்கிறது, அதான் ஆண்டாள் மட்டும்தான் வருதெல்லாம். ஆண்டாள் ஒரு ஆச்சரியன்ற மாதிரி. ஆமாம் பயங்கரம். இந்த பதினாலாவது பாசுரம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான பாசுரம். பாசுரம் வந்து இப்போ படிச்சுட்டே இருக்கலாம், நிறைய விஷயங்கள் வந்துட்டே இருக்கும். இது வந்து எப்படி சொல்றான் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் என்ன சொல்றான், உங்கள் புழக்கடை தோட்டத்துள் வாவியுள், வாவின்னா குளம், வாசல்லேருந்து சொல்றான். அது வந்து அனுமான பிரமாணம். அதாவது சூரியன் உதிச்சாச்சு, சூரியன் உதிக்கிற சமயங்களில் பூமியில் என்ன நடக்கும் அப்படிங்கிறது நாம் போய் உங்கள் புழக்கடையில் போய் பார்க்கணும்னு அவசியம் கிடையாது. இதுதான் நடக்கும். என்ன நடக்கும், சூரியன் உதயம் ஆயிடுத்துன்னா தாமரை மலரும், அல்லி மலர் குவியும். அல்லி மலர் எப்போ மலரும், இரவு பொழுதில், அப்போ தாமரை குவியும். சூரியனை பார்த்து தாமரை மலரும், சந்திரனை பார்த்து அள்ளி மலரும். இதைத்தான் எப்படி சொல்றா, உங்கள் புழக்கடை தோட்டத்து வாவியுள் செங்கல் நீர் வாய் நெகிழ்ந்து ஆம்பல் வாய் கூம்பின காண். ஆம்பல்ங்கிறது அள்ளி, செங்கல் நீர் அப்படிங்கிறது வந்து குமுத மலர், அதாவது தாமரை மலர். இது நடந்துட்டு இருக்குங்கிறது அங்க போய் நேர போய் பார்க்கணுமா, அவசியம் கிடையாது. இதைத்தான் வந்து அனுமான பிரமாணம், இன்ஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது ஒரு வழி ஞானத்தை அடையிறது. இது நம்ம வந்து நடக்கிறது என்ன, லோகத்தில் நம்மளை சுற்றி என்ன நடக்கிறதுங்கிறது தெரியணும் நமக்கு. இது நடந்தால் இதெல்லாம் நடக்கும். ஒன்றை வச்சு ஒன்றை புரிஞ்சுக்கிறது அனுமானமாக. ரெண்டாவது என்ன சொல்கிறா, பிரத்யக்ஷ பிரமாணம், பர்செப்ஷன் நேரடியாக பார்க்கறது. அடுத்த வரியில் என்ன சொல்கிறான்னா, செங்கல் பொடி கூரை வெண்பல் தவத்தவர், காவி உடை அணிஞ்சு சங்க ஊதிகிண்டு தவத்தில் இருந்தவா. வெண்பல் தவத்தவர் அப்படிங்கிறது ரெண்டு பொருள் பிடிச்சிக்கலாம். இப்போது சாதாரண சாமானியர்கள் நம்மளை மாதிரி சம்சாரத்தில் இருக்கவா வந்து சாப்பிட்டதுக்கப்புறம் வெத்தலை போடுற பழக்கம் உண்டு. அவளுக்கு வந்து வெண்பல் இருக்காது, காவி பல் தான் இருக்கும். தவத்தில் இருக்கவா வந்து தாம்பூலம் தரிக்கிறது கிடையாது, தவத்தில் இருக்கவா. அவளுக்கு வந்து வெண்பல் தவத்தவர் அப்படின்னு சொல்லுவான். அவளுக்கு ஒரு அர்த்தம். இன்னொரு அர்த்தம் வந்து வெண்பல் தவத்தவர் அப்படிங்கிறது வந்து வெண்மையான மனசு உடையவர்கள் அப்படின்னு அர்த்தம். ரெண்டு பொருள் எடுத்துக்கலாம், வெண்பல் தவத்தவர். இந்த மாதிரியான தவசிகள் போயின்னு இருக்கா அப்படின்னு அர்த்தம். இது என்னது, பிரத்யக்ஷ பிரமாணம், நேரடியாக பார்க்கறது. நேரடியாக பார்க்கறது என்ன புரிஞ்சுட்டேன் அப்படிங்கிறது ஒன்று. மூணாவது வந்து சப்தம். இதில் சப்தத்தில் வந்து பேச்சு கேட்கறது, சவுண்டு. ஏன்னா நம்ம வேதங்கள்லாம் வந்து ஸ்ருதி அப்படின்னு சொல்லுவார். ஒளியில் வந்து உருவானதான் வேதங்கள், ஒளிகள் தான் வேதங்கள். அதனால் ஸ்ருதி அப்படின்னு சொல்கிறது. இங்கே மூணாவதாக என்ன சொல்கிறா, சப்தத்தில் வாய் பேசும் நங்காய் அப்படின்னு சொல்கிறா இல்லையா, அதுங்க வந்து சப்தம் வந்துடும். இந்த மூணுமே வந்து வேதாந்த கொள்கை, சைக்காலஜி. ஸோ வெளியே இருந்து வாசலில் இருந்து பின்னால் நடக்கிறத சொல்கிறான்.
கொல்லாபுரத்தில் இதெல்லாம் நடந்துட்டுருக்கு அப்படின்னு அவள் அந்த இது வந்து வியாக்கியானம் சொல்கிறான். வந்து உரையாடல் மாதிரி இந்த பாசுரத்தை கொண்டு போகும்போது என்ன சொல்லுவான்னா, நீ அங்கேருந்து கொல்லாபுரத்தில் இருக்கிறத பார்க்குற அப்படின்னா என் வீட்டு வாசல் திறந்துருத்துன்னு அர்த்தம், அப்படின்னா நான் தூங்கலேன்னு அர்த்தம், நீ போய் சொல்கிறியா நான் போய் சொல்கிறானா அப்படின்னு அப்படின்னு அந்த தோழி கேட்குற மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு ஒரு உரையாடல் மாதிரி அந்த பாசுரத்தை அழகாக கொண்டு போவா சில பேர். அந்த அப்படி கேட்கும்போது இந்த பாசுரத்தை வந்து நம்ம வந்து கேட்டுட்டே இருக்கலாம் போல இருக்கும். தத்துவ ரீதியாக பார்க்கும்போது இதுதான் உண்மை. கரெக்ட். இந்த பாசுரத்தில் ரொம்ப நாள் கேட்கணும்னு இருக்கேன், செங்கிண்டின்னு சொல்கிறா இல்லையா, தாமரையை குறிக்கிறது. அதே மாதிரி லாஸ்ட்ல வந்து பங்கைய கண்ணானே அப்படிங்கிறார், இந்த தாமரை கண்ணுடையவன் புண்டரிகாஷ், அது பெருமாளை பற்றி, பெருமாளோட தாமரை கண்ணு இருக்குது அப்படின்ற மாதிரி. அது எப்படி கொண்டு வரான்றது நானும் கஞ்சினே இருப்பேன், இன்றைக்கி சான்ஸ் கிடச்சது சொல்லுங்கள் அப்படின்னு. இது வந்து இதுவும் இன்னும் திருப்பி இது வந்து ரொம்ப ஆழமாக சிந்திக்க வேண்டிய விஷயம். உனக்கு சமயம் இருக்கா, டைம் இருக்காது சொல்லவா? ஆ சொல்லுங்கள், கேட்குறது தான் உட்காந்துருக்கேன் ரொம்ப நேரம். அப்படியா? ஸோ இது இது வந்து அப்படியே கலந்துருவேன், அப்படியே கலந்து கலந்து அப்படியே நம்ம அப்படியே பண்ணிகிட்டே இருக்கும்போது நல்லா அப்படியே உதிரி உதிரியாக வந்துருக்கோம். ஓகே, இதை புரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம எங்கே போகணும் அப்படின்னா, ராமானுஜாச்சாரியர் ஸ்ரீ பாஷ்யக்காரர் அங்கே அவருடைய வரலாறுக்கு போனோம். ஒரு நாள் என்னது, ராமானுஜருடைய ஆரம்ப காலகட்டம், அவர் வந்து வேதங்கள் கத்துன்னு இருக்கிற காலத்தில் அவருடைய ஆச்சாரியன் வந்து யாதவ பிரகாஷர் அப்படின்னு, யாதவ பிரகாஷருங்கிறவர் வந்து ஆனால் வேதங்கள்லாம் கற்றவர், அவர் தான் வந்து சொல்லிக் கொடுக்குறார் ராமானுஜருக்கும் ராமானுஜர் மாதிரி பசங்களுக்கும். அப்போ ஒரு நாள் வந்து சூரிய நாராயணனை பற்றி சொல்லிட்டு இருக்கார், சூரியனுக்குள்ள அந்தர்யாமியாக இருக்கிற நாராயணனோட கண்கள் வந்து சூரியனை போன்ற பிரகாசமாக சிவந்த கண்கள் அப்படின்னு அந்த உபநிஷத்தில் வர்றத சொல்லிட்டு இருக்கும்போது ரொம்ப ஒரு ஃபேமஸான ஒரு வாக்கியம் வரும், கப்யாசம் புண்டரிக்க ஏவம் அப்படின்னு ஒரு வாக்கியம் வரும் சமஸ்கிருதத்தில் வேதத்தில் வர்றது. இது ரொம்ப ராமானுஜருடைய வரலாறு படிக்கும்போது இதோட முக்கியத்துவம் என்ன அப்படிங்கிறது புரியும். இதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணும்போது அவருடைய ஆச்சாரியன் யாதவ பிரகாஷர் என்ன பண்ணிட்டார்னா, பிரிக்கும்போது கபி பிளஸ் ஆசம் அப்படின்னு பிரிச்சிட்டார். கபி அப்படின்னா குரங்கு, ஆசம் அப்படின்னா ஆசனவாய், குரங்கோட ஆசனவாய் மாதிரி சிவந்த கண்கள் நாராயணனுக்கு அப்படின்ட்டார். இது இதுக்கு அதுக்கு ஒப்பிடலாமா அப்படின்னு இல்லை. அப்போது ராமானுஜர் சொன்னாரா, சுவாமி இது இப்படி பிரித்து இப்படி பார்க்கப்படாது, இதை வந்து எப்படி பிரிக்கணும் அப்படின்னா, கம் பியாசம் கப்யாசம் புண்டரீக ஏவம் அப்படி சொல்லணும். கம் அப்படின்னா ஜலம் தண்ணீர், ஆசம் அப்படின்னா ஆசனம் இருக்கை. இப்போ நம்ம தாமரை மலர்ந்துருக்கு, தடாகத்தில் இருக்குது, அதை பார்க்கும்போது என்ன தோணும் நமக்கு, தாமரை மலர் தண்ணியில் ஆசனம் போட்டு உட்காந்த மாதிரி இருக்குமா இருக்காதா, பார்க்கும்போது கீழே தண்டு இருக்கும் அதெல்லாம் தெரியாது, தாமரை மலர் அழகாக தண்ணி மேலே உட்காந்துருக்கும். பெருமாளுடைய திருமேனி வந்து ஒரு தடாகம் அப்படின்னு ஸ்லோகமாக உண்டு, அவரே சொல்லி கொடுத்துருக்கார் அந்த ஸ்லோகங்கள்லாம், அவரே சொல்கிறார் ராமானுஜர், பெருமாளுடைய திருமேனி வந்து தடாகம்னு சொல்லிட்டேன், அப்போ அந்த கண் வந்து தாமரை கண், அந்த தடாகத்துக்கு மேலே உட்காண்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு அர்த்தம் வந்து, இப்போ வந்து பெருமாளுடைய கண்ணு வந்து தாமரைக்கு ஒப்பிட்டு சொல்லிட்டோம், இப்போ சந்திரனை பார்த்தா அது குவிஞ்சிருமே அப்போ வாடிடுமே, அப்போ பெருமாளோட கண்ணு வந்து இரவு நேரங்களில் வேலை செய்யாதா அப்படின்னு வந்துடும். அதுக்கு நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, தாமரை தண்டோடு கூடிய தாமரை மலர் அப்படின்னு சொல்லணும். ஏன்னா தண்டு இருக்கு இல்லையா, இந்த தண்டுடைய வேலை என்னென்னா, கீழேருந்து தண்ணியை எடுத்து தாமரை மலருக்கு சப்ளை பண்ணுற வேலை இந்த தண்டோட வேலை. அதனால் பெருமாளுக்கு வந்து எப்போவுமே வந்து தாமரையை நம்ம வந்து கொடுக்கும்போது தண்டோடு சேர்த்து கொடுப்போம் இல்லையா, நம்ம தண்டோடு சேர்த்து கொடுப்போம், வெறும் தாமரையை மட்டும் கொடுக்குறது கிடையாது. ஏன்னா தாமரை அப்படிங்கிறது ஒரு வாடுற தன்மை கொண்டது, இந்த தண்டோட வேலை வந்து தண்ணியை சப்ளை பண்ணுற வேலை, அதனால் தண்டோடு கொடுக்கும்போது என்றும் வாடாத அந்த தாமரை கண்ணனை
நம்ம வந்து நினைச்சுண்டு கொடுக்குறோம் அப்படின்னு பொருள். ரெண்டாவது அர்த்தம். மூணாவது அர்த்தம் ராமானுஜர் சொல்கிறார், தன்னுடைய குருவுக்கு ஆச்சாரியனுக்கு சொல்கிறார். மூணாவது அர்த்தம் என்ன அப்படின்னா, தாமரையோட குணம் வந்து சூரியனை பார்த்தா மலர்ந்துடும், அந்த மாதிரி சிவந்த கண்களை உடையவன் பெருமாள் அப்படின்னு அர்த்தம். இதை வந்து இப்படி எடுத்துக்கணும் அப்படின்னு ராமானுஜர் தன்னுடைய ஆச்சாரியனுக்கு சொல்லிக் கொடுக்குறார். அவருக்கு புரிஞ்சிருக்கு. சரி, இவன் எங்கேயோ ப்ரைவேட்டாக டியூஷன் போயிருக்கான், ப்ரைவேட்டாக டியூஷன் போயிருக்காங்க, டியூஷன் போயிருக்கான் அப்படின்னு தெரிஞ்சிட்டு இதை நம்ம யோசிக்கலாம். ராமானுஜர் எங்கே கற்றுண்டார் இந்த விஷயங்கள்லாம்? அவர் பெருமாள் தானே. ராமானுஜருக்கு எங்கே எங்கே விஷயம் இங்கே எங்கேருந்து வந்தது அப்படின்னா, இந்த 14வது பாசம். ஓ, இந்த விஷயத்தை ஆச்சாரியன்கிட்ட சொன்னது இவருடைய வரலாறு, ராமானுஜரோட வரலாறு பார்க்கும்போது இந்த வாக்கியம் வரும். இது வந்து ஒரு திருப்பு முனை வாக்கியம். ஏன்னா ஆச்சாரியன் வந்து அவர் மேலே கோபப்பட்டு அவரை வந்து கொலை பண்ணுற அளவுக்கு போயிட்டார். மற்ற மாணவர்களோட சேர்ந்து இவரை வந்து கொலை பண்ணுற அளவுக்கு போயிட்டார். சின்ன வயசுலேருந்தே ராமானுஜரை துரத்தி கொலை பண்ணுற அளவுக்கு வந்தவா நிறைய பேர். அதில் வந்து அவருடைய ஆச்சாரியரும் ஒருத்தர். சின்ன வயசுலேருந்தே ராமானுஜருக்கு இந்த ஒரு பிரச்சனை இருந்தது. இந்த 14வது பாசுரம் அவர் சொன்ன வார்த்தை எல்லாம் இருக்கும். அது என்ன தெரியுமா, பங்கைய கண்ணானை அப்படின்னு சொல்கிறியே, பங்கைய கண்ணான் அப்படின்னா இந்த மாதிரியான கண்ணை உடையவன். எந்த மாதிரியான கண்ணை உடையவன் அப்படிங்கும்போது முதல் வரிக்கு போனோம். என்ன சொல்கிறாவ, வாவியுள் செங்கல் நீர் வாய் நெகிழ்ந்து. இது மூணு தான் ஜஸ்ட். வாவியுள் அப்படின்னா தடாகத்தில் இருக்கிறது. முதல் அர்த்தம் சொன்னேன், அதில் வந்து கபின்னு வந்ததா, ஆசம்னு வந்ததா, தாமரை எங்கே இருக்குது, அந்த தடாகத்தில் இருக்கு. ரெண்டாவது என்ன சொல்கிறா, செங்கல் நீர். இந்த செங்கல் நீருங்கிறது வந்து எப்பவுமே ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறது. செங்கல் அப்படின்னா ஃப்ரெஷ், ஆல்வேஸ் ஃப்ரெஷ். எப்படி அது ஆல்வேஸ் ஃப்ரெஷ்ஷு, தண்டோடு இருக்கிறனால. தண்டு வந்து அதோடய வேலை என்ன, தண்ணியை சப்ளை பண்ணிகிட்டே இருக்கும், மலருக்கு. செங்கல் நீர் அப்படிங்கிறது ஃப்ரெஷ்ஷு. அந்த செங்கல் நீர் அப்படிங்கிறது வந்து செம்மையான அப்படின்னு வச்சுக்கலாம். அந்த செங்கல் நீர் வாய் நெகிழ்ந்து, எப்போ வாய் நெகிழும், அது சூரியனை பார்க்கும்போது. அது மூணாவது அர்த்தம் ராமானுஜர் சொன்னது. மூணாவது அர்த்தம் பங்கைய கண்ணானை, இப்பேற்பட்ட கண்ணை உடையவனை பார்ப்போம் வா. இதை பார்க்கும்போது ராமானுஜர் டியூஷன் எங்கே எடுத்துட்டாருன்னு தெரிஞ்சிடும். யார்கிட்ட எடுத்துட்டார், ஆண்டாள்கிட்ட எடுத்துட்டார். எத்தனாவது பாசுரம், 14வது பாசுரம். 14வது பாசுரத்தை வச்சு நம்ம புரிஞ்சுக்கலாம், ராமானுஜருடைய டியூஷன் மாஸ்டர் இந்த ஆண்டாள். அதனால இன்வால்மெண்ட்டோட படிச்சு எப்படி இது பண்ணியிருக்காருல்ல. அதனால தான் ராமானுஜரை வந்து திருப்பாவை ஜீயர் அப்படின்னு சொல்லுவோம். அப்பேற்பட்ட பாசுரம் இந்த 14வது பாசுரம். பங்கைய கண்ணானை அப்படிங்கிறது இப்பேற்பட்ட கண்ணை உடைய பெருமாளுக்கு வியாக்கியானத்தில் வந்து நகைச்சுவையாக ஒன்று சொல்லுவார். அப்பேற்பட்ட கண்ணை உடைய பெருமாளை நீ கண்ணை பார்த்துட்டே பக்கத்தில் போனேன்னு வச்சுக்கோ, அவன் பக்கத்தில் கூப்பிடுவான், கண்ணாலேயே கூப்பிடுவான். அவனே பக்கத்தில் போனேன்னு வச்சுக்கோ, இன்னையிலேருந்து நீ எனக்கு அடிமேடான்னு சாசனை எழுதி கொடுத்துருவான், பட்டயம் போட்டு கொடுத்துருவான். அதான் பங்கைய கண்ணான் அப்படின்னு சொல்லுவாள். இந்த பாக்கியம் கிடைச்ச பரவாயில்ல. ஆமாம், இன்னையிலேருந்து நீ எனக்கு அடிமை அப்படின்னு சாசனம் எழுதி வாங்கின்றுவான், நம்மள்கிட்ட கையெழுத்து போட்டு வாங்கின்றுவான். அந்த மாதிரி ஒரு கண்ணை உடைய பெருமாள் பங்கைய கண்ணானை, அப்பேற்பட்ட கண்ணை உடைய பெருமானை நம்மெல்லாம் போய் சேவிக்கலாம் வா அப்படின்னு தோழி எழுப்புறான். சூப்பர். நல்ல உதிரியாக வருது பார்த்தீங்களா, இப்படி அடுப்பில் வச்சுருந்தோம்னா நல்ல உதிரியாக வரும் புட்டு. ஆமாம், இந்த பாசத்தில் ஆழ்வார் யார்? ஆமாம், நேற்று யாரை பார்த்தோம், தொண்டரடி புள்ளியாழ்வார். இன்னைக்கு வந்து திருப்பள்ளி எழுச்சியில் ஆண்டாள் யாரை எழுப்புறா அப்படின்னா, திருப்பானாழ்வார். ஆழ்வார்களில் ஆயிரக்கணக்கான பாசுரங்கள் எழுதி ஆழ்வார் ஆனவாளும் உண்டு, 10 பாசுரம் எழுதி ஆழ்வார் ஆனவரும் உண்டு. 10 பாசுரங்கள் எழுதி ஆழ்வார் ஆனவர் திருப்பானாழ்வார். 10 பாசுரங்கள்லையும் வேதத்தோட சாரத்தை பாசுரங்கள் அடக்கி பெருமாளை வந்து அடியிலிருந்து முடி வரைக்கும், திருவடியிலிருந்து திருத்தலை வரைக்கும் அங்கம் அங்கமாய் வர்ணித்து பெருமாளை பார்த்துண்டே மறைஞ்சவர் இந்த திருப்பானாழ்வார்.
எங்கே குறிப்பு ஆண்டாள் எங்கே வச்சுருக்கா அப்படின்னா, நங்காய் நானாதாய் நாவுடையாய் அப்படிங்கிற வார்த்தையை வச்சு திருப்பாணாழ்வார் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். இந்த திருப்பாணாழ்வார் சரித்திரம் எப்படின்னா, அவருடைய அப்பா வந்து குழந்தை இல்லாமல் வருந்தின்னு இருக்கிற சமயத்தில் நெல் வயல் இருக்கு இல்லையா, அங்கே வந்து ஒரு குழந்தை சத்தம் கேட்டு பார்க்குறாரு. ஆண் குழந்தை அவங்க கிடக்கு அவருடைய வயலில். இவன் வந்து பாணர் அப்படிங்கிற குலத்தை சேர்ந்தவான். அந்த பாணர் வந்து அந்த குழந்தையை எடுத்து வளர்க்குறார். அவளுக்கு வந்து குலத்தொழில் வந்து யாழ் இசை. அந்த யாழ் இசையை கற்றுக் கொடுக்குறார் அவருக்கு, பையனுக்கு. அந்த யாழ் இசையை கற்று ஒரு கட்டத்தில் யாழ் இசையும் பாடலும் பாடி மனசு உருகி நெக்கு உருகி பாடுவாராம். எல்லாம் வந்து கேட்குறவா கண்ணில் தார தாரையாக கொட்டுமா, அந்த அளவுக்கு பாசுரமும் இசையும் இருக்கும். இதனால் அந்த ஊர்க்காரெல்லாம் அவருக்கு வந்து திருப்பாணர் அப்படின்னு பேர் வச்சா. திருப்பாணர் அப்படிங்கிறது அவர் குலத்தோட சேர்ந்த விஷயம். ஆனால் அதில் என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, அந்த குளம் வந்து அந்த சமயத்தில் 7ஆம் நூற்றாண்டுன்னு வச்சுக்கோங்க, அந்த சமயத்தில் அந்த குளம் வந்து கோவிலுக்குள்ளே போக முடியாத ஒரு சூழ்நிலை. கோவிலுக்குள்ளே போக முடியாது. ஸ்ரீரங்கம் பெருமாள், காவிரிக்கு அந்த பக்கம் பெருமாள், இந்த பக்கம் இவாளுடைய குளம். திருப்பாணர் என்ன பண்ணுவார்னா, பெருமாளை வந்து எப்பப்போ அவர் நினைக்கிறாரோ அப்பப்போ யாழ் வச்சுட்டு பாட்டு பாடி பெருமாளை தியானிச்சுட்டு இருப்பார். இந்த இசையை கேட்கறதுக்கு ஊர் மக்கள்லாம் கூடி வருவான். எப்பவுமே இது வந்து அன்றாட வழக்கம். அப்படி ஒரு நாள் அவர் இசைச்சுட்டு இருக்கும்போது பெருமாள் கோவிலிருந்து லோகசாரங்க முனிவர் ஒருத்தர், அவர் வந்து பெருமாளுக்கு திருமஞ்சனம் பண்ணுறதுக்காக வெள்ளி குடத்தில் காவிரி ஆற்றுலேருந்து ஜலத்தை எடுக்கிறதுக்காக வந்திருக்கார். வந்தவர் வழியில் திருப்பாணர் உட்கார்ந்துருக்கார். அவரை வந்து தள்ளிக்கொங்கோ, ஜலம் எடுத்துன்னு போகிறேன், மடியாக எடுத்துன்னு போகணும் பெருமாளுக்கு அப்படின்னு சொல்லியிருக்கார். இவர் ஆழ்ந்த நித்திரையில் இருக்கார் திருப்பாணர். யாழ் இசைச்சுண்டு பெருமாளை பற்றி தியானிச்சுண்டு பாட்டு பாடிண்டு உட்காந்துருக்கார். இவருக்கு காதல் விழல். அப்போ அந்த லோகசாரங்க முனிவர் என்ன பண்ணாருன்னா, பக்கத்தில் ஒரு சிறிய கல் எடுத்து போட்டிருக்கார். பக்கத்தில் போடணும்னு நினச்சவர் தவறி தலையில் பட்டுருது. தலையிலேருந்து ரத்தம். அதுக்கப்புறம் தான் அவர் விழிச்சிருக்கார் திருப்பாணர். முழிச்சு பார்த்துட்டு என்ன பண்ணியிருக்கார் தெரியுமா, எந்திருந்து நின்று இவரை வந்து கல்லால் யார் அடித்தாலோ அவரை சேவித்து வழிவிட்டிருக்கார். அவர் வந்து ஜலத்தை எடுத்துன்னு கோவிலுக்கு போயிட்டார். கோவிலுக்கு உள்ள ரங்கநாதனுக்கு ஜலத்தை சேர்க்கறதுக்காக போகிறார். ரங்கனுக்கு நெத்தியிலேருந்து ரத்தம், பெருமாளுக்கு நெத்தியிலேருந்து ரத்தம் கொட்டின்னு இருக்கு. எல்லாரும் வந்தாச்சு, மன்னனும் வந்தாச்சு. அப்போ அந்த லோகசாரங்க முனிவர் சொல்கிறார், நடந்ததை சொல்கிறார். ஒரு அசரீர் கேட்கறது அந்த சன்னதியில். பெருமாள் சொல்கிறார், நீ எப்படி எனக்கு பக்தனோ, நீ எப்படி எனக்கு கைங்கரியம் செய்தியோ, அது மாதிரி அவனும் எனக்கு கைங்கரியம் செஞ்சுட்டு இருக்கான். நீ அவங்கிட்ட பேசினதும் பண்ணதும் தவறு. ஊர் மக்களுக்கு முன்னால், மன்னனுக்கு முன்னால் சொல்லிட்டு அவனை நீ வந்து கூட்டிண்டு வரணும் இங்கே அப்படின்னு ஆணை பிறப்பிச்சார் பெருமாள். நேர வரார் லோகசாரங்க முனிவர். இவரை பார்த்தோடனே திருப்பி திருப்பாணார் எந்தெந்த நின்று மரியாதையாக நிற்கிறார். நேராக வரார், சேவிக்கிறார் முனிவர். ஆமாம், சேவிச்சுட்டு கோவிலுக்கு வரணும் நீங்கள். அவர் வந்து திருப்பாணார் சொல்கிறார், எங்கள் குளம் வந்து கோவிலுக்கு உள்ளெல்லாம் வர முடியாது, வெளியே இருந்து சேவிச்சுக்கலாம், நாங்கள் வரக்கூடாது, அது வந்து அபச்சாரம், அது பண்ணப்படாது அப்படின்னு சொன்னோடனே லோகசாரங்க முனிவர் சொல்கிறார், இது வந்து பெருமாளுடைய கட்டளை, இது என்னுடைய கால் அங்கே படப்படாதே அப்படின்னு திருப்பாணர் சொல்லும்போது லோகசாரங்க முனிவர் சொல்கிறார், உன் கால் தானே படப்படாது, உன் கால் படாமல் நான் உள்ள கூட்டின்னு போகிறேன்னு சொல்லி தோளில் சுமக்கிறார். யார? திருப்பாணரை. தோளில் சுமந்து ஆற்ற கடந்து அந்த பக்கம் போய் கோவிலுக்குள்ளே நிறுத்துறார் திருப்பாணரை. திருப்பாணர் அங்கே நின்று அப்போ தான் பெருமாளை முதல் பார்க்குறார்.
இது நாள் வரைக்கும் பெருமாளை வந்து மனசில் தியானித்து பாட்டு பாடி யாழ் இசைச்சு கைங்கரியம் பண்ணிட்டு இருந்தார் திருப்பானார். அன்னைக்கு பெருமாளை நேரடியாக பார்க்குறார், பிரத்யக்ஷம் பார்க்குறார். பார்த்து முடித்த உடனே பத்து பாசுரங்களில் பெருமாள் அடியிலேருந்து முடி வரைக்கும் ஒரு ஒரு அங்கமாக அழகழகாக வர்ணிக்கிறார். வர்ணித்து கடைசியில் சொல்லும்போது அப்படியே அவருடைய பிராணம் பிரிகிறது. இதான் வந்து திருப்பானாழ்வார் உடைய சரித்திரம். இந்த திருப்பானாழ்வாருடைய பாசுரம் வந்து இன்னைக்கு வரைக்கும் வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் முதன்மையாக இருக்கும். ஆழ்வாராக உட்கார வச்சு இன்னைக்கு வந்து நம்ம எல்லாரும் வந்து அவருக்கு வந்து மரியாதை பண்ணிட்டு இருக்கோம். அதுக்கு காரணம் வந்து அவருடைய ஞானம் கலந்த அந்த பக்தி, அதை வந்து பெருமாளே தானே வாங்கின்றார். அந்த மரியாதையை கொடுக்க சொல்லி அந்த பக்தியையும் இலக்கியத்தையும் தானே வாங்கினார். பத்து பாசுரங்களில் ஆழ்வாரான திருப்பானாழ்வார் இங்கே வந்து ஆண்டாள் என்ன சொல்கிறான்னா, நங்காய் நாணாதாய் அப்படிங்கிறது வந்து நேரடியாக பொருள் போட்டோம்னு வச்சுக்கோ. நான் முதல்லையே சொன்ன மாதிரி கண்ணனோடு சேர்ந்து பொய் பேசுறது உனக்கு வந்து வெக்கமே வர்றது கிடையாது, வெக்கப்படாமல் பொய் பேசிடுற அப்படின்னு ஒரு அர்த்தம். ஏன்னா அங்கே வந்து மூணு சுழி நான் இருக்குது, நானாதாய் நாணம்னா வெட்கம். எப்படி பார்த்துருக்கீங்க மூணு சுழி நாளெலாம்? ஆனால் அதை வந்து சப்த ரீதியாக பார்த்தோன்னு வச்சுக்கோ. இங்கே வந்து வேதாந்தத்தில் வந்து ஸ்ருதிங்கிற மூணாவது அர்த்தம் ஒன்று சொல்கிறான் இல்லையா ஆண்டாள், சப்த ரீதியாக பார்த்தோம்னா நானாதாய் அப்படின்னா நான் என்ற அகந்தை இல்லாமல் அப்படிங்கும்போது இந்த திருப்பானாழ்வார் வந்துடுவார். அவருக்கு வந்து முனிவாகனர் அப்படின்னு பேர். முனிவர் வந்து இவரை தோளில் தூக்கின்னு போனார். அந்த சமயத்திலையும் தான் அப்படிங்கிற அகந்தை, நான் என்கிற அகந்தை இல்லாமல் பெருமாளை பார்த்து பாடினால நானாதாய் அப்படின்னா நான் என்கிற அகந்தை இல்லாமல் அப்படின்னு திருப்பானாழ்வாரை சொல்கிறது இந்த வார்த்தை. அது மாதிரி இன்றைக்கி வந்து 14வது பாசுரம். இந்த 14 நம்பர் இல்லையா, N14, இதுக்கு ஒரு உண்டான ஒரு விசேஷம் என்ன தெரியுமா? மறதி. மறதி இதை மறக்கணும்னு ஆண்டாள் சொல்கிறா தெரியுமா? நான் அப்படிங்கிற அகந்தையை மறந்து பெருமாளுடைய ஐக்கியமாகணும். பெருமாளை ஐக்கியமாகறதுக்கு அகங்காரமும் மமக்காரமத்தையும் மறக்கணும் முதல்ல. அதனால் திருப்பானாள் வர 14வது பாசுரத்தில் உட்கார வச்சான். 14 அப்படிங்கிறது வந்து மோட்சம். இந்த மோட்சத்தை அடையிறதுக்கு என்ன பண்ணணும், மறக்க வேண்டிய விஷயங்களை மறக்கணும், தேவையில்லாத விஷயங்களை விளக்கணும் அப்படிங்கிறதான் 14வதுடைய நம்பர். இங்கே வந்து புழக்கடைன்னு ஒரு வார்த்தை வருது இல்லையா, இந்த புழக்கடைங்கிறது வந்து நம்ம வந்து நார்மலாக யூஸ் பண்ணுற வார்த்தை. இந்த புழக்கடை அப்படிங்கிறது வந்து கொல்லப்புறம் வெளி, ஓப்பன் ஸ்பேஸ், அது வந்து வெளி அப்படின்னு சொல்லுவோம். இந்த 14வது நம்பர் வந்து இந்த மோட்சம் அப்படிங்கும் போது இந்த 14க்கும் இந்த புழக்கடைக்கும் தொடர்பு உண்டு. நம்ம தமிழில் வந்து அறம் பொருள் இன்பம் வீடு அப்படின்னு சொல்லுவோம். அறத்து வழியாக ஈட்டின பொருள் கொடுக்குற இன்பம் வந்து மோட்சத்துக்கு சமானம். இந்த வீடுன்னு இங்கே சொல்கிறோம் இல்லையா, இந்த வீடுங்கிறது என்னென்னா வீடு பேருன்னு சொல்லுவோம் இல்லையா, வீடுங்கிறது மோட்சம்னு அர்த்தம். நம்ம குடியிருக்கிறதையும் வீடுன்னு தான் சொல்கிறோம் இல்லையா, அப்போனா இதுக்கு ஏதாவது பொருள் இருக்கும், ஏதாவது கனெக்ஷன் இருக்கும்னு அர்த்தம் இல்லையா. வீடுங்கிறது அமைப்பு எப்படி இருக்கணும்னா படி இருக்கும், நடை இருக்கும், கூடம் இருக்கும், கொள்ளை இருக்கும் அந்த காலத்தில். இப்போல்லாம் வந்து ஃப்ளாட் ஆகிடுச்சு, ஒரு ஒருத்தன் ஒரு ஒரு மாதிரி டிசைன்லாம் கட்டுறான். முதல்லலாம் வந்து ஒரே மாதிரி இருக்கும் எல்லா வீடுமே. படி அப்படிங்கிறது வந்து எதையுமே வந்து அடையறத்துக்கு படிக்கணும் இல்லையா. வாசல் படி அப்படிங்கிறது வந்து வீட்டில் எப்படி வாசல் படி இருக்கோ அதே மாதிரி மோட்சத்துக்கு போகிறதுக்கு முதல்ல வந்து படிக்கணும், எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கணும், எல்லாத்தையும் படிக்கணும். நம்ம சாஸ்திரங்களில் என்ன சொல்லியிருக்கு எல்லாத்தையும் படிக்கணும். அதுக்கப்புறமா வீட்டில் என்ன வரும், நடை. அதாவது என்ன படிச்சியோ அதுக்கேற்ற மாதிரி நடை, அதுக்கேற்ற மாதிரி நடக்கணும். அதுக்கப்புறம் கூடம் வரும். கூடம்ங்கிறது ஆண்டாள் அடிக்கடி சொல்லுவார், கூடியிருந்து குளிந்தேர் பாவாய். நமக்கு நல்லதுன்னு தோணுனதை அடுத்த வாளுக்கு சொல்லி கொடுத்து அவாகிட்டேருந்து நல்ல விஷயம் வாங்கி இருக்கிறது கூடியிருக்கிறது, அது வந்து கூடம் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் போய் பார்த்தோம்னா முற்றம் வரும். முற்றம் அப்படிங்கிறது இது செய்யும்போது ஒரு முற்றிய ஞானம் கிடைக்கும். அதுக்கப்புறம் புழக்கடை. புழக்கடைங்கிறது வெளி, வெளிங்கிறது ஆகாசம்.
மோட்சம். இதுதான் வந்து வீடு அடையிறதுக்கு வழி, இதுதான் வீட்டுடைய அமைப்பு. அதனால தான் இதையும் வீடும்போம் அதையும் வீடும்போம். பின்னால் என்ன நடக்கும் அப்படிங்கிறது ஞானிகளுக்கு தெரியும். அதனால் வாசல்லேருந்து பின்னால் நடக்கிறத ஒரு உருவகப்படுத்தியிருக்க ஆண்டான். இது வாழ்க்கையிலையும் அப்படி தான். எப்படி கனெக்ட் பண்ணியிருக்கல? ஆமாம், ஆச்சரியமாக இருக்குது. 14வது பாசுரம் வந்து ரொம்ப ஒரு முக்கியமான பாசுரங்களில் ஒன்று. சொன்னீங்க ஒரு ஒரு திருப்பாவளியும் அழகாக மெசேஜ் கொடுத்துட்டே வரா இல்லை. அதனால் ஆமாம், பக்தி ஃபஸ்ட்டு பக்தி போவான்னு சொல்கிறான். பக்திக்கு அப்புறம் அது பக்தியோட அறிவை வளர்த்துக்கோங்க, அந்த அறிவை வளர்த்துக்கோ அப்படிங்கிற. அப்போ அந்த அறிவை வளர்த்துக்கு அப்புறம் அந்த அறிவு எப்படி வளரும் அப்படின்னா நீ ஆராய்ந்து அலசணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸில் தான் பெருமாள் இருக்கான்னு அர்த்தம். இப்போ அந்த ஆயிரத்தில் அவள் புட்டு ரங்கநாயகிக்கு. ஆமாம், ரங்கநாயகிக்கு வந்து இன்னைக்கு புட்டு அவள் புட்டு. ஓகே, சூப்பர், தேங்க்ஸ் யூ. தேங்க்யூ, நல்லா இருந்தது இன்னைக்கு பாசுறோம். நல்லா இருந்தா.